ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சசிமா மாஸ் கிச்சன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டியை நாளைக்கக்கூடிய ஏற்காடுக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் 2-3 times வந்து ஏற்காடுக்கு வந்திருக்கோம். ஸோ எந்தெந்த பிளேஸஸ் எல்லாம் பார்க்கலையோ அந்த பிளேஸஸ் தான் இந்த டைம் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புனதே ரொம்ப லேட்டு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பார்க்காத பிளேசஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வியூ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் நின்றுருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்துலாம் வந்துட்டு ஒரு 20 car பக்கம் அங்கே வந்து நின்று பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கோடா பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அங்கே வியூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலேருந்து இந்த பக்கோடா பாயிண்ட்லேருந்து நம்ம நின்று பார்க்கும்போது கீழே இருக்கிற அத்தனையும் நமக்கு வந்து அப்படியே தெரியுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிட்ஸுங்கெலாம் விளாட்ற மாதிரி இங்கே நிறைய கேம்ஸ் இருந்தது. ஸோ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா பலூன் ஷூட் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ எங்கள் பசங்களாம் பார்த்திங்கன்னா பலூன் ஷூட் வந்து பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஹோம்மேட் சாக்லேட், அப்புறம் பிளாக் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் இது மாதிரி நிறைய வெரைட்டியில் இருந்தது. அப்புறம் நட்ஸுங்க இது மாதிரிலாம் நிறைய இருந்தது. பார்த்திங்கன்னா இங்கே ஏற்காடில் பார்த்திங்கன்னா மெழுகு தான் நிறைய வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மெழுகு தான் அதிகமாக இருந்தது. கம்மியான ரேட்டில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிப்பாங்க. பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீழே போட்டோஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. பசங்க எல்லாமே போட்டோஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போட்டோஸ்க்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோஸ்க்கு போய் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருந்தது. ஸோ 1 hour மேலே டைம் இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க் இருக்குது. பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி நிறைய சர்க்கிள், அப்புறம் ஊஞ்சல் இது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய இருந்தது. பாப்கார்ன் எல்லாருக்குமே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பாப்கார்ன்னா பாப்கார்ன், ஐஸ்கிரீம், வடை, போண்டா எல்லாமே இருந்தது. ஸோ அதையும் சாப்பிட்டு 1 hour பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். போட்டில் வந்து யார் யாரெல்லாம் போனாங்களோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து போட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. எந்த நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து போனோம்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து போட்டில் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம். மோட்டார் போட்டில் பார்த்திங்கன்னா 5 minutes தான். பெடல் போட், அப்புறம் ரா போட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நமக்கு வந்து டைம் கிடைக்கும். போட் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பூங்கா இருக்குது. அதிலேருந்து பார்த்தோம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுங்க, அப்புறம் மான் இது மாதிரி எல்லாம் விலங்குகளாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். போட்டில் போகிறவங்களையும் பார்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 5 minutes நம்ம பார்த்திங்கன்னா திரும்பி வந்தாச்சு. ஆனால் இன்னும் 2 rounds போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பசங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. மோட்டார் போட்டுக்கு பார்த்திங்கன்னா 600 rupees. 10 members போனாலும் சரி, 4 members போனாலும் சரி, 2 members போனாலும் சரி, 1 time தான் ஃபேமிலியோடு வந்து நம்ம இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் வந்து 10 members கூட நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா 600 பார்த்திங்கன்னா 10 members போகலாம், 4 members போகலாம், நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். மோட்டார் போட்டில் போனதுனால பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு 5 minutes நம்ம வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. அவ்வளோதான், எங்களோட டைமிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா சேர்வராயன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு மேலே பார்த்திங்கன்னா கிட்ஸுங்கெலாம் விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது இல்லாத ரேஸ் பைக் வந்து பசங்க வந்து விளையாடுற மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கோயிலுக்கு வந்து போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் போனாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோடய நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு வராங்கன்னு பாருங்கள். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. கை கால் வலி, மூட்டு வலிக்கும், வாரத்தில் இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சூப் வச்சு குடித்தா கை கால் வலியெல்லாம் சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அண்ணா பூங்காவுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க.
ஏற்காடு கோடை விழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் வீக் தான் வந்து இது முடிஞ்சது. ஸோ அந்த டைமில் வந்திருந்தால் கண்டிப்பாக பசங்களோட வந்திருந்தால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும், கண்டிப்பாக வந்து வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ அதனால தான் ஒன் வீக் கழிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே கிட்ஸுங்கெலாம் விளையாடுற மாதிரி நிறைய பிளேசஸ் இருந்தது. ஒரு 2-3 டேஸ் வந்து தங்கி நீங்கள் வந்து எல்லா பிளேஸும் பார்க்குறது தான் உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா 1 டே மட்டும்தான் வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:00. ஆனால் அப்பயும் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கூட குறையில, அந்தளவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே அண்ணா பூங்கா எல்லாமே சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் செட் பண்ணது எல்லாமே அப்படியே தான் வச்சுருந்தாங்க. மகளிர் பேருந்து, அப்புறம் மேட்டூர் டேம், இது மாதிரிலாம் நிறைய ஃப்ளவர்ஸில் வந்து டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் அப்படியே இருந்தது. அது இல்லாமல் நம்ம வந்து அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து சூப்பரான பிளேசஸ் எல்லாம் இருந்தது. அது இல்லாமல் அவங்களே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 150 கொடுத்தா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு உடனே நமக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க. சூப்பராக வந்து அழகாக வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் கார்டன், அப்புறம் கண்ணாடி பூங்கா, இது மாதிரிலாம் இருந்தது. அதையும் பார்த்து உள்ளே போய் நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டைமிங்கில் போனால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து எல்லாமே கோடை விழா ஸ்டார்ட் ஆனதுமே இங்கே வந்து நிறைய ஃப்ளவர் செடிங்க, அப்புறம் டெக்கரேஷன்ஸ், அப்புறம் பூத்தொட்டிங்க, நிறைய வெரைட்டியான பிளான்ட் செடிங்க, இது மாதிரிலாம் இருந்தது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுவுமே நான் வந்து பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. இந்த பிளான்ட்டுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாலைக்குள்ளே வச்சுருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அரேஞ்ச் பண்ணதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்காத பிளான்ட்டு தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே வாடி போய் காஞ்சி போயிருந்தது. ஸோ எதுவுமே எடுக்க தோணலை. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் செடியாக இருந்தது. ஒன் வீக்குக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருப்போம். 10 ரூபாய்க்கு செடினா ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ வந்து 1 வீக் கழித்து வந்ததுனால எல்லாமே காஞ்சி போனதுனால எதுவுமே வந்து எடுக்க தோணலை. ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்தாச்சு. லாஸ்ட் வீக் கோடை விழாவுக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட்டிங் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி இந்த ஸ்பேசஸில் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. மாட்டு வண்டி, அப்புறம் தேர், இது மாதிரிலாம் ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட்டெல்லாம் எடுத்திருந்தாங்க. நீங்கள் ரொம்ப தூரம் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் 2-3 டேஸ் வந்து ஸ்டே பண்ணி எல்லா இடமும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். எல்லா இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் வந்து பார்த்தது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் கார்டன், அப்புறம் ஜென்ஸ் சீட், லேடிஸ் சீட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்குறது இருந்தால் எல்லா இடமும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 1500 அடி கீழே பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா பிளேஸஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.